பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சவால் விடுறியா ரத்னவேல் பாண்டி, இத உன் நினைவு நாள் முடியறதுக்கு முன்னாடி நான் செஞ்சு முடிக்கிறேன். நீ பாரு, நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன். சம்பத் சார், என்ன சம்பத் சார், என் மாமாவோட நினைவு நாள் எப்படி கொண்டாடலாம்னு என் மாமா கிட்டயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, என் மாமாவோட நினைவு நாள் எப்படி சிறப்பா கொண்டாட போறேன்னு என் மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சம்பத் சார், என் மாமா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவர், எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவரு. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப நல்லவர். அப்படிப்பட்டவரு திடீர்னு அகால மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்றப்போ கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ஆயிரம் தப்பு பண்ணிட்டு, தன்னை நம்புறவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, பசுத்தோல் போத்தின புலி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா இந்த கணக்கு தான் எனக்கு புரியல சம்பத் சார். உங்களுக்கு எதுவும் புரியுதா சார்? இது கடவுள கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? சரிங்க சார், நான் உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியே கேக்குறேன். என் மாமாக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவர் ஏன் திடீர்னு இறந்து போயிட்டாரு? எப்படி சார் இறந்து போனாரு? இவதுக்கு இப்ப இந்த கேள்வி கேக்குறா? தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா சாதாரணமா கேக்குறாளா, இல்ல சந்தேகமா கேக்குறாளா? சார், என்ன சார் நீங்க இவ்ளோ யோசிக்கிற அளவுக்கு நான் கஷ்டமான கேள்வி ஒன்னும் கேட்கலையே. என் மாமாக்கு என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன். இல்ல ஈஸ்வரி, அந்த கஷ்டமான நேரத்தை எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாமாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு தெரியாமையே அவரு தூக்கத்திலே இறந்துட்டாரு. அவர் எப்ப இறந்தாருன்னு யாருக்குமே தெரியல. அதனால மாமாவை யாராலையும் காப்பாத்த முடியாம போச்சு. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம மாமா தெய்வத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. ஈஸ்வரி, இறந்தது என்னமோ என் மாமா தான், ஆனா அத்தோட முடிஞ்சது என் வாழ்க்கையும் தான். என் மாமா என்னை விட்டு போனது, என் வாழ்க்கையில எல்லாமே என்னை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஈஸ்வரி, என்னால ஈடு செய்ய முடியாத இழப்புனா அது என் மாமாவோட இறப்பு தான். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத ஈஸ்வரி, என்னால சொல்ல முடியாது. என்னால அன்னைக்கு நடந்தத இன்னைக்கும் என்னால தாங்கிக்க முடியல ஈஸ்வரி. சார், இப்ப எதுக்கு அழறீங்க? அழாதீங்க. என் மாமா இன்னும் என் மனசுக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு ஈஸ்வரி. அவர் இறந்துட்டான்னு நான் நினைக்க கூட விரும்பல. அதை பத்தி யாரு கேட்டாலும் என்ன அறியாம நான் இப்படிதான் அழுதுருவேன். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யாரு? சம்பத் சாரா இல்ல சக்தி சாரா? அது எனக்கு தெரியலையே ஈஸ்வரி. ஆனா இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் தாங்கறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுமா. மார்க்கெட்ல இருக்க எல்லார்கிட்டயும் அப்பாவோட